ரொம்ப ரெண்டு நிமிஷம் கீர்த்தனது. ஆமா நாளைக்கோ அப்படி இருக்கோ தொடங்கலாமா? இன்னைக்கு கிளாஸில் கோகிலத்வனி கொனியாடின அந்த கீர்த்தனை பார்ப்போம். இந்த கோகிலத்வனி ராகம் 28வது மேளமான ஹரிகாம்போஜில ஜன்யம். தியாகராஜாவோட இந்த விந்த ராகங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் அவர் கண்டுபிடிச்ச ராகம். அவர் இந்த ஸ்வரார்ணவத்தில் இருந்து தேடி எடுத்த ராகங்கள் அதில் பார்க்க முடியறது. இந்த மித்ரி பாக்கியமேங்கிறதுல வந்து அந்த விந்த ராகமுங்கிறதுக்கு விளக்கம், பாகுகா விந்த ராகமுன ஆலாபமு செய்யகா மேனும் புலகரிஞ்சகா அப்படின்னு அதில் சொல்லியிருக்கார். இதில் ராக கீர்த்தனைகள் உருப்படிகள் குறைவு. தியாகராஜ சுவாமி ரெண்டு கீர்த்தனை பண்ணியிருக்கார், தொழிலேனு செய்யும் பூஜா பண்ணுவோம், அது ஒன்றும் இந்த கொனியாடின அது ஒன்றும் முத்தையா பாகவத்தர் ஒன்று பண்ணியிருக்கார், கிரி தன்மினம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். இது ஹரிகாம்பூஜையில் ஜன்யம். இது ஆரோகண ஆரோகணத்தை முதல்ல பார்த்துப்போம். ச என்னால் மேலே ரொம்ப பாட முடியாது, கொஞ்சம் கீழே பாடுறேன் புரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள்லாம் பாடின சரி தனி பாமா ஷட்ஜம் சதுஷ்ருதி ரிஷபம் அந்தர்காந்தாரம் சுத்த மத்யமம் சதுஷ்ருதி தெய்வதம் தனி தச சின்ன தெய்வ சின்ன நிஷாதம் தச அகெயின் தனிசான் இல்லை தனி தசா. இந்த தனி தச அப்படி பாடும்போது அந்த தசாவை தா டு த பாயிண்ட் இருக்கணும், ஆன் த ஆன் ஆன் டாட்டு. அதுக்கு மேலே தசா அப்படின்னா தனி சான்னு கேட்டுடும், அதனால் தனி தசா அதை பிளெயினாக பாடினா தான் அந்த தனி தசா சரியாக கேட்கும், இல்லைன்னா தனி தனிஷா அப்படின்னு கேட்டுரும்.
ஆரோகண அவரோகண விருத்தத்தில் விருத்தமாயிடும். சமத்துலதான் ஆரம்பம். கொனியாடு இந்த நீததாக்கு தான் சொன்னேன், நீததாசா வருது இல்லையா, கோன் கொன்னியாடே அப்படின்னு உனக்கா தனிசான்னு கேட்டுடும், வரப்படாது அப்படி. கொன்னியாடே நாயட நாயட தய சேத் பாடுவோமா, அடுத்த சங்கதி போலாமா, புரிஞ்சுடுத்தாமா. பள்ளமா ரெண்டு சங்கதியும், மொத சங்கதி ஏன்னா அந்த குழந்தைகள் வரல இல்லையா, இன்னொரு ரெண்டு தடவை பாடுவோம். நாயட
மாயடதய மாயடதய வேலகோ வேலகோ பொன்னியாழ்டே பொன்னியாழ்டே நாயட வேல தய வேலகோடைய வேலகோ பொன்னியாழ்டே அடுத்தது லைனுக்கு போகிறதுக்காக வேலகு மனித சனிதனி வேலகு கொனியாடே கொனியாடே நாயட தய வேல தய வேலகு அப்புறம் அடுத்தது கொன்னியாடே உசுமி ராம நின்னு நின்னு கொனியாடே நாயட தய வேலகு கொனியாடே உசுமி ராம நின்னு கொனியாடே நாயட தய வேலகு கொனியாடே உசுமி ராம நின்னு
அப்படி பாடலாம். கொன்னியடேன்னு பாடக்கூடாது. மனிதனிசாயிடும். மனித நீ நினச்சின்னு இருப்போம், நம்ம நினச்சின்னு இருப்போம் தாசா தான் சொல்கிறோன்னு. மனித சாத அப்படின்னு ஒரு அக்காரம் ஒன்று கேட்குறது, அதில் வந்து நிஷாதம் வந்துடும். அதனால் இது வந்து காம்போதியில் வரும். இந்த மாதிரி சில ராகங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாடணும். அதனால் மனித அந்த ஸ்வரத்து மேலேயே இருந்துடுத்துனாக்கா நகராத இருக்கும். இந்த அதுக்காக நீங்கள் இதை மொட்டையாக பாடுறேங்கிறதுனால அந்த கமகம் சேர்த்துண்டாக்கா நீங்கள் பாடுறது தப்புன்னு ஆகிடும். இதை மொட்டையாக பாடுறதுனால நீங்கள் வந்து ஞானம் இல்லாத பாடுறேன்னு சொல்ல முடியாது. இதுதான் ஞானத்தோடு பாடுறது. இப்போ முதல்லேருந்து இன்னொருத்தர் பார்ப்போமா. கொன்னியடே நாயட அயவேல கோ நாலு தடவை பாடின்னு வந்துடுங்க. என்னமோ எல்லாருக்கும் புரியாத வாழ்க்கை புரிஞ்சிடும். நான் ஒரு நாலு வாட்டி பாடின்னு வந்துடுங்க. 4 times பாடிட்டு வந்துடும். அடுத்தது கொன்னியடே நாயட தயவேல கோ இந்த சங்கதி பாடும்போது அடுத்த சங்கதியை சேர்த்து சேர்த்து பாடிடணும். அடுத்து கீழே வருது இல்லையா, அதை சேர்த்து பாடிட்டு ரெண்டு தடவை சேர்த்து பாடிடணும். கொன்னியாடே ஊசுமிராம நின்னும் கொன்னியாடே நாயடதய வேலகு கொன்னிய நேபுசுமி ராம ஓ
இப்போ நாளையும் சேர்த்து ஒரு தடவை பாடினு வந்துடுவோம். எல்லாம் ரெண்டு ரெண்டு வாட்டி பாடினு வந்தேன்னா அந்த ஆர்டர் வந்து இந்த பாமமாக வரும்போது புரியுத்தமாக வருது. பாமா கேட்குறது தப்பு இல்லை. ஏன்னா ஆரோகணத்தில் சரி கமா இருக்கிறதுனால கமா பிரயோகம் இருக்குது. அந்த கமா இல்லாத ராகங்களில் அந்த மாதிரி நம்ம பாடப்படாது. இதில் பாடலாம் பாமா பாமாம்மா இந்த இது. அனுப்பலை போலாமா? புரிஞ்சுதாம்மா? யாருக்காவது எனி டவுட்? அன்னைய முன்னி அன்னைய முன்னி சோக சூனு சோக சூனு கனி பொங்குச்சு கனி பொங்குச்சு அன்னைய முனி சோக சுனி
சோக சூனு சோக சூனு கனி பொங்குச்சு கனி பொங்குச்சு அன்னய மூட்னி அன்னய மூட்னி சோக சூனு சோக சூனு கனி பொங்குச்சு கனி பொங்குச்சு அனய மூட்னி சோக சூனி சூனு கனி பொங்குச்சு அனய மூட்னி சோக சூனு கனி பொங்குச்சு அனய மூட்னி சோக சூனு கனி பொங்குச்சு அனய மூட்னி சோக சூனு கனி பொங்குச்சு அடுத்தது அனய மூட்னி அனய மூட்னி சோக சூனு கனி சோக சூனு கனி பொங்குச்சு பொங்குச்சு அனய மூட்னி அனய மூட்னி சோக சூனு கனி பொங்குச்சு சோக சூனு கனி அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அனய முனி சோக சூனு கனி அந்தரமுன நதி பிரேம நதி பிரேம தோ நின்னு அந்தரமுன நதி பிரேம நதி பிரேம தோ நின்னு அனய முனி அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு சோக சூனு கனி பொங்குச்சு அந்தர முன நதி பிரேம தோ நின்னு அந்தரமுன நதி பிரேம தோ நின்னு அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அந்தரமுன நதி பிரேம தோ நின்னு அந்தரமுன நதி பிரேம தோ நின்னு அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அந்தரமுன நதி பிரேம தோ நின்னு அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அந்தரமுன நதி பிரேம தோ நின்னு அனய முனி சோக சூனு கனி பொங்குச்சு அந்தரமுன நதி பிரேம தோ நின்னு கோனியாடே சேத்து
பழமா அன்னைய முன்னி சொகசூனு கனி பொங்குச்சோ அன்னைய முன்னி சொகசூனு கனி பொங்குச்சோ அன்னைய முன்னி சொகசூனு கனி பொங்குச்சோ அன்னைய முன்னி சொகசூனு நான் வாட்டிப்பாடேன் அன்னைய முனி சொக சுனு கனி பொங்குச்சு அன்னைய முனி சொக சுனு கனி பொங்குச்சு அன்னைய முனி சொக சுனு கனி பொங்குச்சு அந்தர முன்னதி பிரேம தோ நின்னும் அந்தர முன்னதி பிரேம தோ நின்னும் சே பாடும்போது அனையமும் சேத்தே பாடினுவாங்க அந்தர முன மாத்திரம் தனியாக பாட வேண்டாம் சோனு கனி பொங்குச்சு அந்தர முன்னதி பிரேம தோ நின்னு அன்னைய முனி சோனு கனி பொங்குச்சு அந்தர முன்னதி பிரேம தோ நின்னு அன்னைய முனி சரணம் போலாமா இன்னொரு தர அனுப்பலையை பார்க்கணுமாம்மா விந்த 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 மத முலலோ மத முலலோ ஜோரபடி ஜோரபடி விந்த 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 மத முலலோ மத முலலோ ஜோரபடி ஜோரபடி விந்த விந்த மத முலலோ 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 ஜோரபடி வேத ஜந்தக வேத ஜந்தக லேடனுனி லேடனுனி மனசுன வேத ஜந்தக வேத ஜந்தக லேடனுனி மனசுன மனசுன விந்த விந்த
మదము వింత వింత మదములలో జ్వరపడి వింత వింత మదములలో జ్వరపడి వేద జంతకలేడను నీ మనసున వింత వింత మదములలో జ్వరపడి వేద జంతక లేడను నీ మనసున వింత వింత మదములలో జ్వరపడి తెలిసి ఇంత తెలిసి త్యాగరాజ త్యాగరాజ సన్నుత సన్నుత ఇంత తెలిసి ఇంత తెలిసి త్యాగరాజ త్యాగరాజ సన్నుత సన్నుత ఇంత తెలిసి ఇంత తెలిసి త్యాగరాజ సన్నుత త్యాగరాజ సన్నుత ఇంత తెలిసి 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 ఇంత తెలిసి త్యాగరాజ సన్నుత 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 శుభచరితమును శుభచరితమును ఏ వేళను ఏ వేళను నీ శుభచరితమును ఇంత తెలిసి త్యాగరాజ సన్నుత ఇంత తెలిసి త్యాగరాజ సన్నుత ఏ వేళను నీ శుభచరితమును ఏ వేళను నీ శుభచరిత
சிட்டஸ்வரம் அவர் பாடலை, அது யாரோ அப்புறம் பின்னால் சேர்த்தது, அதனால் நான் பாடுறதில்லை. அது ஏதோ எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டேன், அவ்வளோதான். சிட்டஸ்வரம் பாடுறதில்லை. இது பெரியவாள்லாம் பாடியிருக்கா, கேவிஎன் மாமா பாடியிருக்கார், எம்எல்வி அம்மா பாடியிருக்கா, டாக்டர் எஸ் ராமநாதன் பாடியிருக்கார், அந்த மாதிரி பெரியவாள்லாம் பாடியிருக்கா. நிறைய பேர் சிட்டஸ்வரம் பாடலை, யாரோ ஒருத்தர் பாடியிருக்கா. அது ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்தது, அது பார்த்து காப்பி பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். அது பாடுறதில்லை. எல்லாருமே இது வந்து வக்ர சம்பூர்ணமாக இருக்குது, அதனால் இதை வந்து வெறும் கீர்த்தனையை அழகாக பாடிவிடுவா. நடுவில் நம்மளுக்கு கச்சேரின்னு பாடுறச்சே பலவிதமான காம்போசிஷன்ஸ் எல்லாம் கலந்து பாடின்னு வரும்போது, ஒரு சவுக்ககால கீர்த்தனை, ஒரு ஃபாஸ்ட்டு, ஒரு மிஸ்ர சாப்பு, ஒரு கண்டச்சாப்புன்னு அந்த மாதிரி தாளங்கள் மாற்றி பாடின்னு வருது. அப்படிலாம் இருக்கிறச்சே நமக்கு ஒரு ஃபாஸ்ட் கீர்த்தனை ஒன்று, பலபலான்னு ஒரு கீர்த்தனை ஒன்று வேணுமா இருக்குது. அதுக்கு மாதிரி இந்த கீர்த்தனை எடுத்து பாடினோன்னா நடுவில் பளிச்சுன்னு இருக்கும். தெரிஞ்சுக்கலாம், அது ஸ்வரம் ஆரோகண அவரோகண கிரமத்தை வச்சுட்டு நம்ம ஸ்வரம் பாடுறதுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் பரீட்சை பண்ண வேண்டாம். ஏன்னா பெரியவாள்லாம் எப்படி போயிருக்காளோ அந்த வழியிலேயே நம்ம போவோம். இப்போ முதலேந்து ஒரு தடவை பார்த்துருவோமா, சரணம் புரிஞ்சுதா இன்னொரு தடவை சொல்லி தரட்டுமாம்மா? சரணம் இன்னொரு தடவை சொல்லவா? ஓகே. விந்த விந்த மத மூலலோ ஜொரபடி விந்த விந்த மூலலோ ஜொரபடி விந்த விந்த மத மூலலோ ஜொரபடி வேத ஜந்தக வேத ஜந்தக லேடனுனி மனசுன விந்த விந்த மத மூலலோ ஜொரபடி வேத ஜந்தக லேடனுனி மனசுன விந்த விந்த மத மூலலோ ஜொரபடி வேத ஜந்தக லேடனுனி மனசுன தெலிசி தியாகராஜ சன்னுதா இந்த தெலிசி தியாகராஜ சன்னுதா இந்த தெலிசி தியாகராஜ சன்னுதா இந்த தெலிசி தியாகராஜ சன்னுதா இந்த ஏ வேடனு நீ
మొదలైన పాడినారు ఉమా ஏதாவது டவுட் இருக்கா?
அவளுக்காக ரிப்பீட் ஏதாவது பண்ணுமா? நானா படம் பண்ணிக்கோங்க. All the best, ma. All the best.